Hi friends, school college reopening விஷயமாவோ lockdown விஷயமாவோ ஒரு சில முக்கியமான தகவல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம். கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல ஆகஸ்ட் 9 முதல் மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடைபெறும்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மற்றவர்களுக்கு ஆகஸ்ட் 9 முதல் ஆன்லைன் கிளாஸ் தொடங்கும் சொல்லியிருக்காங்க. காலேஜஸ்ல டைரக்ட் கிளாஸ் நடைபெறுவது குறித்து முதல்வர் கூட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அமைச்சர் கூறியிருக்காரு. மேலும் தனியார் கல்லூரிகளில் 75% கட்டணம் மட்டுமே பெற வேண்டும் அமைச்சர் கூறியிருக்காரு. அடுத்த இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் ஆரம்ப பள்ளிகளை மீண்டும் திறப்பதை குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ கொரோனா வைரஸ் குறைஞ்சிருக்கிறதுனாலையும் மூன்றாவது தாக்கம் என்பதற்கு அறிவியல் பூர்வமா எந்த கணிப்பும் இல்லாத காரணத்தினாலையும் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ற விஷயமா தமிழக அரசு ஆலோசிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. முக்கியமா அங்கன்வாடி மையங்களை மீண்டும் திறப்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் அரசுக்கு நீதிபதி அறிவுறுத்தியிருக்காங்க. மாணவர்களுக்கு சத்துணவு சென்றடைய செய்வதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்த வழக்கின் விசாரணை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்காங்க. இப்போ அடுத்த 15 நாட்களுக்கான லாக்டவுன் ரிலாக்ஷன் விஷயமா தமிழக அரசு ஆலோசனை பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் ஸ்கூல் காலேஜஸ் ஆகட்டும் சினிமா தியேட்டர்ஸ் தடை போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த 15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக ஸ்கூல் காலேஜ் ரீஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை மறுநாள் கூட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவ நிபுணர் குழு கூட ஆலோசனை பண்ண போறாங்க. ஒன்ஸ் மருத்துவ நிபுணர்கள்லாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஆகஸ்ட் 9க்கு அப்புறமா முதற்கட்டமாக 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 1st வீக்குள்ள ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்றதுக்கான கைட்லைன்ஸ் தான் வெளியிட்டுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கைட்லைன்ஸ் என்ன, டீச்சர்ஸ்க்கான கைட்லைன்ஸ் என்ன எல்லாமே வெளியிட்டுவாங்க. அதே சமயம் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் மட்டும் ரீஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு. முதற்கட்டமாக ஃபைனல் இயருக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக அடுத்த செமஸ்டருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் போன வருஷம் பண்ணாங்க, அதே தான் எப்பயும் ஃபாலோ பண்ணுவாங்க. முதற்கட்டமாக ஃபைனல் இயருக்கும் அப்புறம் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ணுவாங்க. இந்த மாதம் 34ஆம் தேதிக்குள்ள இது விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன், அடுத்த 6 முதல் 8 வாரங்கள்ல மக்களுக்கு அதிர்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கா. நம்ம நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா கொரோனா செகண்ட் வேவ் கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசு தான் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டாங்க. ஸோ அதனால இப்போ ஓரளவு கட்டுக்குள் வந்திருக்கு. நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ரிலாக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் ரிலாக்ஷன் கொடுக்காம இருக்காங்க. இந்த மாசமாகட்டும் அடுத்த மாசமாகட்டும் ஃபெஸ்டிவல் டைம் அதிகமாக இருக்கு. இந்த ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலும் கூட்டம் குவியுது. முக்கியமாக அம்மன் கோவில பார்த்தீங்கன்னா கூட்டம் குவியுது. யாருமே கொரோனாக்கான வழிகாட்டு நெறிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ட்டு எய்ம்ஸ் மருத்துவர் ரந்தீப் கலோரியா கூறியிருக்காரு. நம்ம இந்தியாவில் கொரோனா தேர்ட் வேவ் தவிர்க்க முடியாததுதான். அடுத்த 6லிருந்து 8 வாரங்கள் நாட்டை தாக்கக்கூடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பல ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ரிலாக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. எல்லை கட்டுப்பாடுகள் நீக்கி இருக்காங்க. பொதுமக்கள்லாம் கொரோனா விதிமுறைகளை மறந்துட்டாங்க. ஸோ பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பை மறப்பது 3வது பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கண்டிப்பாக கொரோனாவின் 3வது அலை செப்டம்பர்-அக்டோபர் மாசத்துல உச்சத்தை தொடுன்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதனால செப்டம்பர்-அக்டோபர் மாசத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி லாக்டவுன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கணிப்புகள்லாம் உண்மையாகுதான்ட்டு. இந்த பதிவு நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களோட கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.